இதை பார்த்துட்டு நீங்க இது கர்ச்சீஃப் நினைச்சிடாதீங்க, சப்பாத்தி தான். சாப்பிட்டு பாரு, உனக்கு எதுவும் ஆகலாம். அந்த அப்புறம் எது ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேரளா டைரிஸோட மூணாவது பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் டிங்கன்னு ஆட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே மற்ற ஊருக்கு போகிறதுக்கும் கேரளாவுக்கு போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநலமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம்னா மற்ற ஊருங்கள் போகும்போது சில இடங்கள் மட்டும்தான் பார்க்க ஆகா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் கேரளாவுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லா இடமுமே சே செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஜனநலமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். பார்க்குற இடம் ஃபுல்லாகவே சும்மா பச்சை பச்சைன்னு செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அந்த காற்றுக்கும் அதுக்கும் ஜன்னல் வெட்டி எந்திரிச்சு வர மனசு இல்லை அப்படி இருந்துச்சு. அதுவும் போகிற வழியில் இந்த ஆறு சுற்றி இருக்க தென்னந்தோப்பு அதெல்லாம் பார்க்கும் போது வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. செம்ம ஃபீலு. இங்கே பாருங்கள், அந்த ட்ரெயின் போகிறதுக்கும் அந்த மலை சரல் அடிக்கிறதுக்கும் அப்படியே பார்க்கும் போது ரம்மியமாக இருக்குது அந்த காட்சியேவும். சரி, ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு கிட்டே இருந்துச்சு வந்து வேடிக்கை பார்த்தா அந்த காற்று அடிச்சிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சடனாக அந்த பாலத்து மேலே ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. ஆஹா, பார்க்கும் போதே அப்படி ஒரு சீனு, செம்மையாக இருந்துச்சு. அந்த குளிர் காற்றுக்கும் அதுக்கும் அப்படியே இறங்கி ஒரு குளியில போட்டுடலாமான்னு கூட தோணுச்சு. சரி வேண்டாம், ட்ரெயின் நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா உண்மையாவே அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க. சீன் பாருங்க எப்படி இருக்குன்னு, வேற லெவலு. கொல மாசு அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து இறங்கியாச்சு ஆலப்புழால. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வேற ஒண்ணும் நீங்க மட்டும்தான் தூங்கி இருக்கீங்க, தூங்கவே இல்லை. பெட்டியை பாதுகாக்க வேண்டியிருக்கு, இந்த அலக்கு பையில பார்க்க வேண்டியிருக்கு, அக்கின் பையில பார்க்க போச்சு. நம்ம வந்து ட்ரெயின் போகுதே மாம்ஸ். ஏய், ஆலப்புழா வந்தாச்சு, நிலவரம் என்னன்னு போய் பார்ப்போம். மில்கி கலர்ல இருக்கா? ப்ரௌனி ஒன்னு, ஒயிட்டி ஒன்னு. ஒயிட்டி இல்ல, அது சண்டி. ஓ, சண்டை ஏரியா அந்த அங்க பாரு. ஆலப்புழால வந்து போட் ஹவுஸ் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். நம்ம என்ன போட் போறோம், எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எங்கள் கூட வாங்க, போய் பார்க்கலாம். ட்ரெயினை விட்டு இறங்கி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து முதல் வேலையாக சாப்பிட போகணும், எனக்கு பயங்கரமாக பசிக்குது. உனக்கு சாப்பாடு இல்லை? ஜங்ஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, ரொம்ப பசிக்கிறதுனால அந்த ஹோட்டல் தான், வேறு ஆப்ஷன் இல்லை, அங்கே தான் போய் சாப்பிடுவோம். லெட்ஸ் ஹேவ் சம் பிரேக்ஃபாஸ்ட். என்ன சாப்பாடு இருக்க போகுதுன்னு தெரியல. எதிர்த்தாலும் நம்ம சாப்பிட்றோம், எனக்கு கொல பசியாக சாப்பிட வந்தாச்சு. இவர் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறாருன்னு தெரியல, ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவ்வளவு அவசரப்படுறாரு. அவரு நம்ம சாப்பிடுற டைம்ல பாத்தீங்கன்னா புட்டும் கொண்டக்கல்லையும் இல்லைன்றாங்க, பரோட்டாவும் கொண்டக்கல்லையும் மட்டும்தான் இருக்கான், சப்பாத்தி இருக்கான். இது நம்ம ஊர்லயே சாப்பிடலாம், என்னப்பா சாப்பிடலாம். நாங்க எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு ஒன்னு கொண்டு வாங்கன்னா இவர் பாட்டுக்கு தட்டு நிறைய கொண்டு வந்து பூச்சிட்டாரு. ஒருவேளை இங்க எப்படிதான் வைப்பாங்களான்னு தெரியல. இதை கொண்டு வந்து வச்சாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கடலைக்கறி அது இதுன்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறைச்சிட்டாரு. நாங்க ஒரு 10 பேர் தான் போயிருந்தோம், அவர் 12 பிளேட் கடலைக்கறி அப்புறம் சிக்கன் அப்புறம் முட்டைக்கறின்னு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து வந்து அடிக்கிட்டாரு. ஏங்க இவ்வளவு எதுக்குங்க, சாப்பிட்ற அளவுக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு அப்புறம் கடலைக்கறில எடுத்துட்டு போங்க, வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தோம். நம்ம என்ன ஆர்டர் பண்றோமோ அதை தவிர்த்து எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்து டேபிள் அடிக்கி இருந்தாரு. இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எங்களுக்கு புரியல.
அப்புறமா அவர் ஓனர் வந்து நின்று பார்த்துட்டு, ஏன்ப்பா இப்படி எல்லாத்தையும் அடுக்கிற, ஒன்றுன்னா வைப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லவும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போனார். பரோட்டா கொண்டு வந்தாங்க. பரோட்டா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பரோட்டாவை பிக்கிறதுக்கு தனி சக்தி வேணுமா இருந்துச்சு. அதுக்கே நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளேட் சாப்பிடும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா சிக்கன் கறி வாங்கியிருந்தோம். சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு, ஆனால் வெறும் எலும்பு போட்டிருந்தாங்க, கறியே இல்லை அதில். அதுக்கப்புறம் எக் மசாலா வாங்கியிருந்தோம், அது ஒன்று தான் பெஸ்ட் ஐட்டம்னு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா கடலை கறி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி மாவு மைதா மாவு போட்டு பிசைஞ்ச மாதிரி இருந்துச்சு குழம்புல, அது என்னமோ ஒன்றும் டேஸ்ட் நல்லா இல்லை. எக் கறி தான் பெஸ்ட்டு, அதோட இடியாப்பமும் ஆப்பமுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதை பார்த்துட்டு நீங்கள் இது கட்சிஃபு நினச்சிடாதீங்க, சப்பாத்தி தான். சப்பாத்தி இவ்வளோ லேசாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. கடையில் விற்கிற பாக்கெட் ரெடிமேட் சப்பாத்தியை வாங்கி இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாயில் வச்சனையுமே தெரிஞ்சிச்சு இது ரெடிமேட் சப்பாத்தின்னு. சப்பாத்தி கொஞ்சம் மிக்ஸ்டு பிளேட்டாக இருக்கு. இந்த கடையிலேயே நல்லா இருந்த ஐட்டம்னா அது டீ ஒன்று மட்டும்தான். இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்ருக்கோம், ஆனால் டீ மட்டும்தான் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே கேரளாக்குள்ளே போவோம். பரோட்டாவை தின்னுட்டேன், செமிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, சால்னா தரமாட்டாங்க. கொண்டக்கடல குழம்பு மாவு மாதிரி இருக்கு, அதெல்லாம் நமக்கு செட்டாகாது. நல்ல காரசாரமாக சால்னா ஊற்றி பரட்டி அடித்தாதான் ஊற சேர்த்தா சரி பண்ணுண்ணா. ஆனால் சுத்தமாக காரம் இல்லைல்ல எதுலேயுமே. ரொம்ப மைல்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சிக்கன் கறி, எக் கறி, ஏன்னா ஏதாவது ஒன்றாவது ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம். ஆனால் எது ஒன்றுமே எதுலேயுமே இல்லை. இதில் வேறு இவங்க வந்து இடியாப்பம் வாங்கினா தேங்காய் பால் தருவாங்கன்னு வாங்கிட்டாங்க. அங்கே பார்த்தா இடியாப்பம் வந்து இடியாப்பம் ஆப்பம்லாம் நல்லா இருந்துச்சு. கேரளா வந்தீங்கன்னா ஆப்பம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அது நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு சைடிஷ் என்ன கொடுத்தாங்க? தேங்காய் பாலை ஊத்தி ஆப்பம், அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் எல்லாம் சுடுவாங்க போலிக்கு. நிறைய தேங்காய் பீசஸ் எல்லாம் வந்துச்சு அந்த ஆப்பம். சரி, சைடிஷ் என்ன கொடுத்தாங்க? இந்த சைடிஷ் என்ன கொடுத்தாங்க ஒண்ணு குடுக்கலயே, நம்ம தானே இருந்து வாங்கணும். சிக்கன் கறி, எக் கறி இதாங்க. எங்க அம்மா எல்லாம் சீனி கேட்டுட்டே இருந்தாங்க, கொஞ்சம் சீனி கொடுங்க, சீனி கொடுங்க, சீனி கொடுங்க அப்படின்னு நாலு தடவை கேட்கும். அவங்களே டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல சீனி தொட்டுட்டா தான் சாப்பிட்டு பழக்கம். ஆமா, நீங்க கேரளா வந்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க ஆப்பம் இடியாப்பம் சீனி போட்டு தான் சாப்பிடுவீங்கன்னா வீட்டுல இருந்து அதே மாதிரி எடுத்து வந்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேரளா வந்து நீங்க எங்கேயாவது சாப்பிட போறீங்க அப்படின்னா எப்பயுமே கேரளா மட்டும் இல்ல எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறமா மிச்சத்தை ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. சரி, நாங்க வந்து போட்டுக்கு போயிட்டு இல்ல பீச்சுக்கு போயிட்டு உங்க மீட் பண்றோம். இத சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பாரு, உனக்கு எதுவும் ஆகலாம். அப்புறம் எது நாங்க வந்துட்டு இருந்தோமா, அப்ப இந்த மரம் எங்க கண்ணுல பட்டுச்சு. இந்த மரத்துல பழுக்கிற பழம் வந்து சுகருக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சுகர் இல்லைன்னா கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக இந்த பழத்தை பிடிங்கியாச்சு. பழம் எப்படி இருக்கு தெரியுமா? நாசா விஞ்ஞானி, நீங்க ஆலப்புழா ஜங்ஷன்ல இறங்குனீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 5 minutes வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே நீங்க நடந்து வந்தீங்கன்னா இங்க பீச், நம்ம சங்கமுகம் பீச் போனோம்ல, அங்க வந்து உள்ள என்ட்ரி அலௌடு இல்ல, பட் நம்மளுக்கு இங்க வந்து அலோ பண்றாங்க. என்ன ஆச்சு இந்த பையனுக்கு? எனிவே வாங்க பீச் உள்ள போலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நல்ல சில்லுண்டு. மணி பாத்தீங்கன்னா காலையில 10 மணி தான் ஆகுது, ஆனாலும் பயங்கர சில்லுன்னு இருக்கு கிளைமேட். அதே மாதிரி கேரளா நல்லா பச்சை பசேல் தான் இருக்கு, பாக்குற இடம் ஃபுல்லா பச்சை பசேல் இருக்கா. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஆஹா, இவர் மண்ணுல டிராலிய உருட்ட முடியாதுன்ட்டு மண்டை மேல வச்சு கொண்டு போறாரு. பெரிய பாகுபலி நினைப்பு, ஓடாத ஓடாத தற்கெடுக்க போகுது. ஆஹா, அங்க ஒரு கப்பல் நிக்குது, போவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கப்பலையும் போய் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த கப்பல் தெரியுதோ இப்ப தெரியும் நினைக்கிறேன். கடலை நோக்கி வந்து விட்டாச்சு. மண்ணு ஃபுல்லா கருப்பு இல்லைங்க, அது சாம்பல் கலர்னு நினைக்கிறேன். கடலுடைய சவுண்டே கொஞ்சம் பீதியா தான் இருக்கும் எனக்கு. ஏய்
அழகு வாசல் இவங்க மூணு பேர்த்தையும் கையிலேயே பிடிக்க முடியல. இவன் பாருங்க பின்னாடி ஏதாவது செடியெல்லாம் சொருகிக்கிட்டு போய் தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நவ்ஃபாவும் வாசலும் சேர்ந்து ஒரே ஆட்டம் மலையில். இவங்க ரெண்டு பேருமே இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டா அழக்க பிடிக்க முடியும். அவன் தொழிலையும் தாங்க முடியல. எத்தனை வாட்டி எழுத்து வந்தாலும் திரும்ப அவங்க கூட சேர்ந்து மலையில் ஆட ஆரம்பிச்சான். இப்போ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஊருக்கு வரட்டும், எவனாவது இருமலை சளின்னு வருவாங்க இல்லை, அப்போ நங்கு நங்குன்னு மண்டையிலே கொட்ட வேண்டியதுதான். ஒரு வழியாக அவங்களை கஷ்டப்பட்டு ஆட்டோவில் ஏற்றியாச்சு. ஆட்டோவில் வர்றப்பையும் விடாமல் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால தான் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன போட்டாணிக்கல, இது எல்லாமே மீன் பிடிக்கிற போட்டுங்க. ஆற்றுல மீன் பிடிக்கிறதுக்காக அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலே போய் இந்த போட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு வியாபாரம்லாம் பண்ணுவாங்களாம். நம்ம இப்போ அந்த போட் ஹவுஸில் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு குட்டி படகுல ஒருத்தர் மீன் பிடிக்க போகிறாரு. இங்கே மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே போட் ஹவுஸ் தான். நிறைய மாடி இருக்கிறது நார்மல் போட்டு அப்படின்னு ரேஞ்சுக்கு தகுந்தாப்பில் போட்ஸ் நிறையா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி போட்டு வருதுங்கிறத வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்படியே திரும்பினா இந்த பக்கம் கொஞ்சம் மீடியமான போட்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க, சீட்டெல்லாம் போட்டு. இது எதுக்குன்னா சும்மா போய் சைட் சீயிங், உள்ள போய் ஒரு 1 hour 2 hours அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் கூட்டு வந்துருவாங்க. போட்டு கிட்ட வந்தாச்சு, போட் ஏற போறோம். என்னப்பா அது என்ன, அது நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்ப வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கியா? எதுக்கு போட்ல போனோம், உள்ள குதிச்சலாம். அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஸோ எனிவே இப்போ போட் ஹவுஸ்லேயும் போக போகிறோம். 1 day ஸ்டே எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். எங்களுக்கு 12 மணிக்கு சொல்லியிருக்காங்க செக்இன். அது வரைக்கும் உள்ளே போய் அந்த ரூமில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ரெடியா? 1 2 3 உள்ளே யாரு? திரும்ப வாய் ஆக்கிட்டு சிங்க. உள்ளே யாரு? நடுங்குது. அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு அண்ணன் மீன் பிடிக்க அப்படியே வலையை தூக்கி வீசினார். எவ்வளோ அழகாக போடுறாரு பாருங்க. நான் கூட உடனே இருக்காது மீன் வருமானு யோசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 மீனுங்க பிடிச்சிட்டாருங்க. எல்லாம் குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் அந்த மாதிரி இருந்துச்சு மீனுங்க. இங்கே பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறாரு பாருங்க. போட்டோ கஞ்சிருவாய். அவர் சொன்னதை கேட்டிங்களா, நான் வேகமாக போய் வீடியோ எடுக்கும் ஒரு ஃபோட்டோன்னு நினச்சிட்டு ஒரு ஃபோட்டோக்கு 5 rupees தரணும் தம்பி அப்படின்னு கிட்டலாம் சொல்லியிருந்தார். அவ்வளோதானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நம்ம போட்டு வந்துருச்சுங்க. இதுதான் நம்ம போட்டு. இதில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே எப்படி இருந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் டிங்கி நாட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஏறனுங்க, ஜாலியாக இருக்கணும். பாய்.